அனைவருக்கும் வணக்கம். 10 வருடம் நடக்கக்கூடிய சந்திர மகாதசையானது ஜாதகர்களுக்கு எப்படி பலன் செய்யும், அதுபோல் இந்த 10 வருடம் நடக்கக்கூடிய சந்திர மகாதசை எப்படி இருந்தால் யோக பலனை செய்யும், அதை பற்றியும் தெளிவுபடுத்தலாம் இந்த பதிவுல. பொதுவாகவே சந்திரன்னா நம்ம காரகத்துல தாயையும் மனதையும் வரையறுத்துறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம், சந்திரன் லக்னத்திற்கு யோக நிலையில இருக்கிறாரா அவயோக நிலையில இருக்கிறாரான்னு. ஏன் அந்த பயம் இருக்குன்னா, மனதை முழுவதும் பாதிக்கக்கூடிய ஒரு சந்திரன் தான். ஒரு சந்திரதசை ஒரு 10 வருடம் அவயோக நிலையில இருந்துச்சுன்னா மனசு ஃபுல்லா சரியில்லாம போயிடும், மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போயிடும். அது போல தாயை பற்றி குறிக்கக்கூடிய காரக கிரகமாகவும் இருக்கு. அதனால நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்து, தாயை எதுவும் பாதிச்சிருமா சந்திர மகாதசை நடப்புல வரும் பொழுதுன்னு சந்தேகமா இருக்கு. அது போல சந்திரனால் என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல தெளிவுபடுத்த போறோம். காரகத்தின் அடிப்படையில மனதையும் தாயையும் குறிக்கிறது சந்திரன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. சந்திர மகாதசை நடப்பில் வருது, சந்திர மகாதசை நடப்பில் வருதுன்னா கண்டிப்பா காரகங்களின் மூலியமாக ஆதிபத்திய பலனை செய்வார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது, கண்டிப்பாக அப்படித்தான் இருக்கும். ஆனால் சந்திரன் மட்டும் முழுமையா பார்க்கணுமானா கண்டிப்பா இல்ல. தாய் காரகத்திற்கு 4ஆம் இடம் 4ஆம் அதிபதியை பார்க்கணும், மனதிற்கு 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியை பார்க்கணும். இதற்கு அடுத்த படிநிலைகள் தான் சந்திரன். அப்போ சந்திர மகாதசை நடந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் செய்யறவங்களுக்கு சந்திரனால் என்ன கொடுக்க முடியும்னா, தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு வளர்ச்சி. ஏன்னா மனிதனா பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தசையிலும் அட்லீஸ்ட் அந்த தசை யோக நிலையில இருந்தா என்னென்ன வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கும். அந்த வகையில சந்திர மகாதசை உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பின்னாடி சொல்றோம். லக்னம் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை சந்திரன் எப்படி இருந்தால் யோகம்னு, முதல்ல சந்திரனால என்ன நல்லதை பண்ணிட முடியும் அப்படின்றத விவரிக்கலாம். சந்திரன் தான் நீர்களுக்கு காரக கிரகம். நீர் சார்ந்த துறைகளுக்கு, கடல் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். ஒரு கடல் மூலியமாக ஆதாயம் அடைகிறார்னா சந்திரன் தான் காரணம். நீர்களின் மூலியமாக ஆதாயம் அடைகிறார்னா சந்திரன் தான் காரணம். ஒருத்தர் ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கிறார்னா சந்திரன் தான் காரணம். வெஜிடபிள் ஷாப் வச்சிருக்கிறார்னா சந்திரன் தான் காரணம். உணவு பதார்த்தங்கள்ல அரிசி போன்ற உணவு, நீர்களால் ஆகக்கூடிய அத்தனை உணவுக்கும் சந்திரன் தான் காரகம். விவசாயம் பண்றாருனா சந்திரன் தான் காரணம். செவ்வாய் ஓரளவுக்கு தொடர்பு இருக்கணும், சந்திரன் தான் காரணம். ஒரு சேவை செய்கிறார், ஒரு சமூக சேவை, சமூக தொண்டு நிறுவனங்கள் வைத்திருக்கிறார், தொன்றாற்றாருனா சந்திரன் தான் காரணம். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய துறைகளுக்கு சந்திரன் காரணமா இருக்கு. வாட்டர் பிசினஸ் பண்றதுக்கு சந்திரன் காரணமா இருக்கு. கெமிக்கல் பிசினஸ் பண்றதுக்கு சந்திரன் காரகமா இருக்கு. ஒரு ஊர்ல விவசாயம்லாம் நல்ல முறையில செழிச்சு வளரணும்னா சந்திரன் தான் காரணமா இருக்கிறார். இத்தனை காரகங்களை சந்திரன் உள்ளடக்கிறது. இப்ப சந்திரதசை ஒருவருக்கு ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருக்கு அப்படின்னா அவருக்கு செல்வ வளங்கள் குன்றாது, திரவிய வளங்கள் குன்றவே குன்றாது, உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் வரவே வராது. என்ன நிலையில இருந்தாலும் அவருக்கு அதுல வெற்றி கிடைக்கும். அந்த சந்திரன் எப்படி ஸ்தான பலத்தை எந்த ஆதிபத்தியத்தில் பெற்றிருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தின் மூலயமா கிடைக்கும். அப்ப சந்திரனால் ஒரு உறுதியான மனநிலைமை கிடைக்கும். ஒரு முடிவை எடுத்தா அந்த முடிவுக்காக போராடக்கூடிய குணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களால் ஆதாயம் கொடுத்துரும். சந்திரதசை நடப்புல ஆண்களுக்கு வருதுன்னா பெண்களால் ஆதாயம். பெண்களா இருந்தா என்ன பண்ணுவோம், தாய்களின் மூலியமா ஆதாயம் அல்லது தாய்மார்களின் மூலியமா ஆதாயம். சந்திரதசை பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் யோகத்தில் இருந்தால் பெண்களால் ஆதாயம் அப்படின்றது உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். அது போல உங்களோட மனம் வந்து உறுதியா இருக்கும். மனம் வெரி ஸ்ட்ராங், வெரி பவர்ஃபுல்லா இருக்கும். சேவை செய்யறதுல உங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுபோல் லாபங்கள் எப்படி அமாவாசை பௌர்ணமியாக வளம் வருகிறதோ அது போல வலுப்பெற்ற சந்திரனா இருந்தா உங்ககிட்ட கையில பணம் வந்துகிட்டே இருக்கும். பிறருக்கு நீங்க நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உங்கள் கையில் வற்றாத செல்வமாக அந்த சந்திரன் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப காரகத்துல எப்படி இருக்கும்னா, ஒரு மனிதன் பல திடீர்னு ஒருத்தருக்கு ஃப்ரூட் ஷாப் வைக்கணும்னு என்ன வருது, சந்திரன் தான் காரணம். ஒரு ஃபிஷ் வியாபாரம் பண்ணுன்னு வருது, சந்திரன் தான் காரணம். கடல் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் பண்ணும், சந்திரன் தான் காரணம் வருகிறார். உணவுப் பொருட்கள் சார்ந்த வியாபாரம், சந்திரன் தான் காரகத்துல வர. ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும், சுக்ரன் சொகுசு ரெஸ்டாரண்ட்டுக்கு காரணமா இருந்தாலும் சந்திரன் தான் ஒரு சிறு சிற்றுண்டிகளுக்கு காரணமாயிடுறார். சிற்றுண்டிகளை வைத்து உணவக நடத்துறதுக்கு சந்திரன் தான் காரகமாக வந்து விடுகிறார்ன்றதை சொல்றோம். அது போல வேலை, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டா கெமிக்கல் ரிலேட்டடான ஒர்க்குக்கெல்லாம் காரகமாக வந்து விடுகிறார். அது போல டெக்ஸ்டைல்ஸ்ல படுத்துக்கிட்டா நூல் சம்பந்தமான அந்த வெள்ளை பொருட்கள், சில நூல்கள் சுக்கரன் காரணமா இருந்தாலும் நூல் அந்த இண்டஸ்ட்ரியில குறிப்பிட்டு சொல்லணும்னா வெள்ளை பொருட்கள், வெள்ளை உணவுப் பொருட்களுக்கும் சந்திரன் காரணமாக. ஒரு அரிசி பிசினஸ் பண்ணணும்னா சந்திரன் தான் காரணமா வருகிறார். ஒரு மண்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு, எதுவாகினும் சக மனிதனுக்கு பயனுள்ள ஒரு பொருளை வியாபாரம் பண்றது, பயனுள்ள ஒரு நிறுவனத்துல வியாபாரத்துல வேலையில அமர்றது, இது போன்ற சந்திரனுடைய துறைகளாக வந்து இதை சார்ந்துதான் உங்களுக்கு பலன் இருக்கும். அப்ப சந்திரன் ஒருவருக்கு கொடுக்க நினைக்கிறார்னா, நீங்க சமூக சேவை பண்ற அளவுக்கு வற்றாத நிலையில செல்வ வளத்தை கொடுப்பார்,
குறைவாத பசி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா அவங்களுக்கு எல்லாருமே வளர்ச்சி பண்ற அளவுக்கு உயரிய ஒரு நிலையில கொடுத்துருவார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், மனம் பாதிக்காம இந்த நல்ல பலன்லாம் இருக்கணும்னா, மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் குருவோட தொடர்புல இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். குருவோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு மிகப்பெரிய விசேஷ அமைவுகள். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, யோகத்தை அனுபவிக்கணும். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன், குறிப்பாகவே சந்திரன் ரிஷபத்தில் தான் உச்சமே பெறுவார். இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுக்கர தொடர்பில் இருப்பது நல்லது. சந்திர சுக்கரன் முரண்பட்ட காரகம் என்றாலும் கூட சுக்கர தொடர்பு நல்ல பலனை கொடுக்கிறது. செவ்வாயோட தொடர்பு நல்லது. செவ்வாய் சுக்கரன் இது ரெண்டும் சந்திரன் ரிஷப லக்னத்திற்கு யோகம். மிதுர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தால் யோகம் பண்றார், குருவோட தொடர்பில் இருக்கிறது யோகம் பண்றார், சூரியனோட தொடர்பில் இருக்கிறது யோகம் பண்றார். கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் எப்படி இருந்தால் யோகம், குரு செவ்வாய் சூரியன் இந்த காம்பினேஷன் பௌர்ணமியில பிறந்திருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. அமாவாசையில பிறந்தால் நல்ல பலன் தான் கடக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. அதுபோல் குரு செவ்வாய் நல்ல பலன். சிம்மத்தில் பிறந்திருக்கிறீங்க, சந்திரனை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் யோகத்தை செய்கிறது. அதுபோல் கன்னியில் பிறந்திருக்கிறீங்க, சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு வெல்றது யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல் சுக்கிரன் ஒரு படிநிலைகள்ல பார்வை நல்லத்தை பண்ணுகிறது, சூரிய தொடர்பு நல்ல பலனை, அமாவாசையோ பௌர்ணமியோ எதுவானாலும் கன்னி லக்னத்திற்கு யோகம் செய்கிறது. துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திரமகாதிசை யோகம் செய்வதற்கு செவ்வாயோட தொடர்பு முதன்மையான அமைவுகளை வெற்றி கொடுக்கிறது. அடுத்த படிநிலைகள்ல சூரிய தொடர்பு, புதனுடைய தொடர்பு யோக பலனை செய்கிறது. புதன் காரகத்துல முரண்பட்டாலும் கூட சில நல்ல பலனை செய்கிறது துலாம் லக்னத்தில் பிறந்த. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாயோடு தொடர்பு சந்திரன் பெறுவது, குருவோட தொடர்பு பெறுவது யோகத்தை கொடுக்கிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு மற்றும் புதனுடைய தொடர்பு யோக பலனை செய்கிறது. புதன் சந்திரன் காரகம் முரண்பட்டாலும் கூட எதிர்பாராம புது வாழ்க்கை கிடைக்குது பார்ட்னரின் மூலியமா, பார்ட்னரின் மூலியமா நிறைய ஆதாயங்கள் பண்ணுது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர தசையை பொறுத்த வரைக்கும் யோகத்தை செய்யணும் அப்படின்னா, சந்திரனை பொறுத்த வரைக்கும் இங்கு சுக்கர பார்வையில் இருப்பது யோக பலனை செய்கிறது, குருவோட தொடர்புல இருக்கிறது யோக பலனை செய்கிறது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திரன் எப்படி இருந்தா யோகம் பண்றார், குருவோட தொடர்பு வெல்றது யோக பலனை செய்கிறது. சந்திரனுக்கு குரு தொடர்பு யோகம், செவ்வாயினுடைய தொடர்பு யோகத்தை பண்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். புதனுடைய பார்வை அமைவு சுக்கர பார்வை தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்புன்னா குரு செவ்வாய் ரெண்டுமே கும்பத்திற்கு யோகம். அதுபோல் மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சந்திர மகாதிசை யோகத்தை பண்ணணும். யோகம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்னா, குரு செவ்வாய் மற்றும் சூரிய தொடர்புகள் யோகத்தை பண்ணுது. இதுல ஒரு சந்தேகம் வரலாம், லக்னத்திற்கு எப்படி இருக்கணும், அவர் எந்த பாவத்துல வேணாலும் அமர்ந்துட்டு போட்டோம், ஏன்னா 12 பாவமே ஜாதகர்களுக்கு யோகம் செய்யும், 12 பாவமே ஜாதகர்களுக்கு அதிர்ஷ்டம் செய்யும், அதிலெல்லாம் முரண்பாடு இல்லை. எங்க அமர்ந்தாலும் ஸ்தான பலத்தோட இருந்து நம்ம சொன்ன கிரக தொடர்பு இருந்துச்சுன்னா சற்று நல்ல பலன் தான் இருக்குது, கெடுபலன் குறைத்து இருக்குன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.